இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் வாழ்த்துறை வழங்கும் வாய்ப்பை தந்த இந்த மாநாட்டு ஏற்பாட்டு குழுவுக்கு முதற்க என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டுடைய தலைப்பே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்றும் நீங்கள் இதை போட்டிருக்கிறீர்கள், இதை அழைத்திருக்கிறீர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிட்டீர்கள், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா, இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். எனவே இந்த மாநாட்டிற்கு மிக பொருத்தமான தலைப்பு வைத்திருக்கிறீர்கள், அதற்கு என்னுடைய பாராட்டுகள். சனாதனம்னா என்ன? சனாதனம் அப்படிங்கிற பெயரே சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது தான். சனாதனம் சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானது. சனாதனம்னா வேற ஒன்றும் கிடையாது. சனாதனங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நிலையானது, அதாவது மாற்ற முடியாதது, யாரும் கேள்வி கேட்க முடியாது, அப்படிங்கிறது தான் சனாதனத்திற்கு அர்த்தம். எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும், எதுவுமே நிலையானது கிடையாது, எல்லாவற்றுக்கும் நாம் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக உருவான இயக்கம்தான் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம், அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பேசுகிறதுக்கு அவங்களுடைய மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதை பற்றி பேசிகிட்ருக்கு, பேசணும். அதுக்காக தான் நான் பேசினேன். நேற்று பேசும்போதே நான் சொன்னேன், இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு, நான் இங்கே பேசிகிட்ருக்கேன், நிறைய பேருக்கு வைத்தறிச்சல் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கு. நான் திருப்பும் சொல்கிறேன், நான் வந்து சனாதன கோட்பாடுகளை தான் நான் வந்து விமர்சித்தேன், சனாதன கோட்பாடுகளை தான் நான் ஒழிக்கணும்னு சொன்னேன், அதை நான் பேசிகிட்டு தான் இருப்பேன். ரொம்ப பைத்தியகாரத்தனமாக, ரொம்ப குழந்தைத்தனமாக வந்து நான் வந்து ஜெனோசைடெலாம் இன்வைட் பண்ணேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போது நிறைய பேர், இப்போ சில குழுக்கள்லாம் வந்து சமீபத்தில் வந்து திராவிடத்தை ஒழிக்கணும், கம்யூனிஸ்டை ஒழிக்கணும் அப்படின்னா, அப்படின்னா இந்த திமுகக்காரங்களாம் வந்து கொலை செய்யப்படுறாங்களா? இல்லை ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் முக்த் பாரதா அப்படின்னா அவர் என்ன காங்கிரஸை வந்து காங்கிரஸ்காரங்களாம் பிடிச்சி பிடிச்சி கொலை பண்ண போகிறாங்களா? நான் வந்து ஒரு கொள்கையை வந்து சனாதனம்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவுமே மாறக்கூடாது, எல்லாமே நிலையானது அப்படின்னு சொல்கிறது தான் சனாதனம்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இல்லை எல்லாத்துலேயும் மாற்றம் ஏற்படணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய திராவிட மாடல். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிறது தான் திராவிட மாடல். சில வருடங்களுக்கு முன்பு பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, பல வருடங்களுக்கு முன்பு பெண்கள் மேலாடை அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க, கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொன்றையும் நம்ம மாற்றிருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல். அதனால் என்ன வழக்கு போட்டாலும் இதனாலும் நான் சந்திக்கிறேன்.